ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பழனியில் இருக்க முருகர் கோயிலும் கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க பூம்பாறையில் குழந்தை வேலப்பர் இந்த ரெண்டு முருகன் கோயிலும் நாங்கள் போயிட்டு வந்தோம் ரீசெண்டாக. ஸோ நாங்கள் எப்படி போனோம், எவ்வளோ பட்ஜெட்டில் போனோம், எப்படி கம்மியான செலவில் அவ்வளோ தூரம் சுற்றி பார்த்துட்டு வந்தோன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் முன்னாடியே ட்ரெயின் புக் பண்ணிட்டோம், சிட்டர் தான் புக் பண்ணோம். சென்னை டு பாலக்காடு எக்ஸ்பிரஸ் நைட்டு 9:40 ட்ரெயினுக்கு தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டாக நாங்கள் ஆன் டைம் ட்ரெயினில் போய் ஏறிட்டு, ஸோ அங்கேருந்து நாங்கள் கரெக்டாக மார்னிங் வந்து ஒரு 6:00 போல் நாங்கள் திண்டுக்கல் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ திண்டுக்கல்லேருந்து நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு பஜ்ஜி வடைலாம் சாப்பிட்டுட்டு கொடைக்கானலுக்கு பஸ் ஏறிட்டோம். ஸோ திண்டுக்கல்லே டைரெக்டாக எங்களுக்கு 6:30 கொடைக்கானல் பஸ் கிடச்சிது. ஸோ அதுலேயே நாங்கள் டைரெக்டாக கொடைக்கானலில் போய் இறங்கிட்டோம். ஸோ எங்களுக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 85 ரூபீஸ் ஆச்சு, திண்டுக்கல் டு கொடைக்கானல் ப்ரைவேட் பஸ்ஸாக வந்துச்சு. ப்ரைவேட் பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம். ஸோ நாங்கள் கொடைக்கானல் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, பழனி போயிட்டு பழனியிலேருந்து போகலாம், இல்லை வத்தலகுண்டு போயிட்டு வத்தலகுண்டுலேருந்து போகலான்றதான் எங்களோட பிளானாக இருந்துச்சு. பட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி பழனி போயிட்டு நம்ம டைரெக்டாக வீட்டுக்கு தான் வரணும்னு சொன்னதுனால நாங்கள் கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை போயிடலாம். ஸோ அங்கே இந்த கோயில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பழனி போகலான்றது பிளான் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம் அங்கே போயிட்டு. ஸோ கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி பூம்பாறை போகிறதான் எங்களோட பிளானு. ஸோ நாங்கள் போய் ரீச் ஆன டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 9:30 பார்த்திங்கன்னா 18 டிகிரி குளிர் அடிச்சுது அங்கே. ஸோ அங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருந்த ஒரு ரூமில் வந்து நாங்கள் கேட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபீஸ்னு பேசிவிட்டு 5 பேருக்கு 500 கொடுத்து பச்சை தண்ணியில் தான் நாங்கள் குளித்தோம். ஸோ அதுதான் நாங்கள் ரெடி ஆனோம். ஸோ சுடு தண்ணியில் குளிக்கணும், ஹீட்டர் போட்டு குளிக்கணும், ஒரு ஆளுக்கு 150 சொன்னாங்க. ஸோ நாங்கள் குளிருக்கு வந்து பச்சை தண்ணி குளித்தாலே நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் நாங்கள் 500 ரூபீஸ் கொடுத்து அதை முடித்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ கொடைக்கானல்லே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி கவுஞ்சின்ற ஊருக்கு தான் எங்களுக்கு பஸ்ஸு கிடச்சிது 11:30. ஸோ அதில் ஏறி ஒரு 12:30 போல் அங்கே பூம்பாறை பக்கத்தில் இருக்க அந்த யூடர்ன் கிட்ட நிறுத்திட்டாங்க. ஸோ அங்கேருந்து இறங்கி நம்ம கீழே போகணும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். அங்கே போனால் தான் நம்ம அந்த பூம்பாறை முருகர் கோயில் வரும்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து எங்களுக்கு லொக்கேஷன் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கிளைமேட்டும் நல்லா தான் இருந்ததுனால நாங்கள் நடந்து போகிறது எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இல்லை. ஸோ நாங்கள் இறங்கி அந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி நல்லா இருந்ததுனால அப்படியே அதை வேடிக்கை பார்த்துட்டே நாங்கள் 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போயிட்டோம். ஸோ அந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம பழனியை விட சிறப்பானது. ஏன்னா பழனியில் பார்த்திங்கன்னா நவபாஷான சிலை தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 9 விஷத்தை வச்சு போகர் செஞ்ச சிலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அவர் 10 விஷத்தை வச்சு செஞ்ச சிலை தான் இப்போ இங்கே இருக்க பூம்பாறையில் முருகர் கோயிலில் வச்சுருக்காங்க. ஸோ இது அதை விட பவர்ஃபுல்னு எல்லோரும் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் அந்த கோயிலில் போயிட்டு நம்ம அந்த கருங்காலி மாலையை வச்சு வேண்டிக்கிட்டு அதை கழுத்தில் போட்டுட்டு நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும்னு வேண்டிட்டு வரதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் நாங்கள் போனோம். ஸோ இந்த இடம் நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய படத்துலேயும் வந்திருக்கு. இந்த லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே ஏகப்பட்ட ப்ரைவேட் ஸ்டேலாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஒரு 400-500 சிங்கிள் பர்சனுக்கு ஆரம்பித்து, ஸோ கப்புள்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் வந்தால் கூட இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் உங்களை ஆன்லைன்லேயே செக் பண்ணிவிட்டு இங்கே அதிலே கூட புக் பண்ணிட்டு வரலாம். இங்கே நேரில் வந்தீங்கனாலும் உங்களுக்கு இங்கே ஏகப்பட்ட லோக்கல்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் நாங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ண வரல. ஸோ நாங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் உடனே கொடைக்கானல் போய் அங்கேருந்து பயணி போகிறதா எங்களோட பிளானு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கோயிலோட மேலே இருந்து பார்க்குற வியூ. ஸோ நீங்கள் அப்படியே இந்த ரோட்டில் போய் இறங்குனீங்கன்னா கோயிலோட ஃப்ரண்ட் வந்து உங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கோயிலுக்கு நாங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:00 போல தான் ரீச் ஆனோம். ஸோ நம்ம மற்ற கோயில் மாதிரி இங்கே கிடையாது. காலையில் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஈவினிங் 7:00 வரைக்கும் இந்த கோயில் ஓப்பனில் தான் இருக்கும். ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றதுனால நிறைய மக்கள் வந்து திரும்ப ஏமாந்து போயிடக்கூடாதுன்றதுனால இது காலையிலேருந்து ஈவினிங் வரையும் கண்டினியூஸாக ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ, தேங்காய், அர்ச்சனைக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு விற்பாங்க. ஸோ அது நீங்கள் வாங்கிட்டு போய் கூட அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் உள்ளே போனப்போ நிறைய பேர் அர்ச்சனை பண்ணதை நாங்கள் பார்த்தோம். பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணுறதுக்காக போகலை. ஸோ மெயினாக சாமி கும்பிட்டுட்டு அந்த கருங்காலி மாலையை வந்து சாமி கிட்டே வச்சு கும்பிட்டுட்டு மாட்டிக்கிறது தான் எங்களோட பிளான். ஸோ அதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயிலில் வந்து நம்ம போகர் சித்தர் செஞ்ச தச பாஷான சிலை, 10 விஷத்தால் செஞ்ச முருகர் சிலை இங்கே இருக்குது. ஸோ அவர் முதல்ல இந்த சிலையை செஞ்சுட்டு அவர் பழனியில் தான் வைக்கிறதா இருந்தார். பட் அந்த ஊர் கிளைமேட்டுக்கு வந்து அது செட் ஆகாது, அந்த சிலை ஏதாச்சும் ஆகிடும், அந்த சிலையால் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்ன்றதுனால அது ரொம்ப குளிரான இடத்துல இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவர் அங்கேருந்து 7 கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கே அந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணதாக வரலாறு சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நவபாஷான சிலையை செஞ்சு தான் அவர் பழனியில் வந்து பிரதிஷ்டை பண்ணாருன்றது ஐதீகம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து குழந்தை வேலப்பரும் முருகரை கூப்பிட்றாங்க. குழந்தை வரம் வேண்டி இங்கே நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த கோயிலுக்கு வராங்க. நாங்கள் போயிருந்தப்போ நிறைய பேர் அவங்க குழந்தைங்களை தூக்கிட்டு வந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு அந்த கோயிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் ரிட்டன் கொடைக்கானல் போகிறதான் பிளானு.
எங்களுக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பூம்பாரிலேருந்து எங்களுக்கு டைரெக்ட் பஸ் கிடைக்கல கொடைக்கானலுக்கு. ஸோ நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே அங்கே வெயிட் பண்ணிவிட்டு, சரி இதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் லேட் ஆகிடும், நைட்டு பழனி முருகர் கோயிலுக்கு போக முடியாதுன்ட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்த வழியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் போன ஒரு டிரைவர் வந்து நாங்கள் லிஃப்ட்டு கேட்டோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நான் கொடைக்கானல் தான்ப்பா போகிறேன், இப்போ எனக்கு ட்ரிப் இல்லை, எம்டியாக தான் போகிறேன், ஸோ நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோண்ணா அப்படின்னோடனே, சரி நான் உங்களுக்கு லிஃப்ட்டு தரேன், எனக்கு 250 ருபீஸ் கொடுங்க அப்படின்னாரு. ஸோ எங்களுக்கு அது ஓகேவாக தான் பட்டுச்சு, ஏன்னா நாங்கள் 25 ருபீஸ் கொடுத்தா நாங்கள் பஸ்ஸில் வந்தோம். ஸோ 50 ருபீஸ் ஒரு ஆளுக்குன்றது ஓகே தான் அப்படின்றதுனால நாங்கள் அவர் கூட நாங்கள் ஏறி கொடைக்கானல் போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ போகிற வழியும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராகவே இருந்துச்சு, ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வந்துட்டு கொடைக்கானல்லேருந்து ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, கொடைக்கானல்லேருந்து நீங்கள் அவுட்டரில் இருக்க மன்னவண்ணூர், அப்புறம் இந்த பூம்பாறை, இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது, இங்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இங்கே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட்டமும் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக எல்லா இடத்தையும் நல்லாவே சுற்றி பார்க்கலாம் உங்கள் ஃபேமிலியோட. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட லேண்ட் வந்து சேலுக்கும் இப்போ வந்துட்டுருக்குன்னு அவர் சொன்னார் டிரைவரு. ஸோ கேரளாவில் இருக்கவங்க, கர்நாடகாவில் இருக்கவங்களாம் நிறைய பேர் இங்கே இடம் வாங்குறாங்க, பட் நம்ம தமிழ் பீப்புள் நிறைய பேருக்கு இந்த இடத்த பற்றி தெரியாமல் வாங்க மாட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு வந்தார். ஸோ நாங்கள் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 4:15 கரெக்டாக நாங்கள் ரீச் ஆகிட்டோம். 4:45 தான் வந்து பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னதுனால நாங்கள் அங்கே இருக்க கடைக்கு வந்து ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ அங்கே என்னென்ன கடைலாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, டீ கடை, ஹோட்டல்ஸ், அப்புறம் இந்த மாதிரி வந்து ஸ்பைசஸ், அப்புறம் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இதெல்லாம் தான் அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என் வீட்டுக்கு வந்து என் பையனுக்கு ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் கடையில் பார்த்தேன். ஸோ 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா 150 சொன்னாங்க, 1 கிலோ பார்த்தீங்கன்னா 450 சொன்னாங்க. ஸோ 1/2 கிலோவே எனக்கு வந்து கரெக்டாக தான் தோணுச்சு, ஏன்னா அதுலேயே பார்த்திங்கன்னா எல்லா சாக்லேட்ஸும் வந்து மிக்ஸ்டாக தான் வச்சாங்க. ஸோ நான் 1-2 சாக்லேட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வீட்டுக்கு வாங்கிட்டு நாங்கள் பஸ் ஏறி கிளம்பிட்டோம். ஸோ பயணி பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டு கரெக்டாக 7:30 தான் நாங்கள் ரீச் ஆனோம். ஸோ அங்கே இருக்க ஒரு கிளாக் ரூமில் போயிட்டு எங்களோட பேக்ஸ், லக்கேஜஸ், ஸ்லிப்பர்ஸ்லாம் அங்கே வச்சுட்டு, ஸோ அங்கேருந்து நாங்கள் பயணி அடிவாரத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் உடனே படியேற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ படியேறது பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பாதை இருக்குது. ஒரு நார்மல் பாதை, அது ஃபுல்லாகவே படிக்கட்டாக இருக்கும், அதுதான் ரொம்ப வருஷமாக இருக்கிற பாதை. இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா யானை பாதையை சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 3 படி 4 படிக்கு ஒரு தடவை தர மாதிரி வரும். ஸோ அது வயசானவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் இல்லை கொஞ்சம் முடியாதவங்களுக்கும் ஏறத்துக்கும் ஈஸியாக இருக்குது. இல்லை இப்போ நாங்கள் போன மாதிரி வேகமாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக மேலே போயிடலாம். ஸோ நாங்கள் மேலே போய் ரீச் ஆகிட்டு அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கூட்டம் தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக பார்க்கணும், ஏன்னா 9:00 வந்து நட சாத்திடுவாங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து 100 ருபீஸ் டிக்கெட் வந்து நாங்கள் விசாரிச்சுட்டு 100 ருபீஸ் டிக்கெட்டில் நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் வெளியில் வந்துட்டோம். ரிட்டர்ன் வெளியே வந்தேனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாமிரதம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது 35 ருபீஸ் ஒரு பாக்ஸுன்னு சொல்லிவிட்டு அது நான் வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிப்ஸு இங்கே நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து நமக்கு பயணி அடிவாரத்தில் தான் நிறைய கடை இருக்குது, அங்கே ஏதாச்சும் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே போய் அதை வாங்கிட்டோம். ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக போச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கூட போனதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சுற்றினோம். ஸோ கோயிலையும் நல்ல தரிசனம், 2 கோயிலுமே எங்களுக்கு திருப்தியான தரிசனம் கிடச்சிது. ஸோ நாங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் ஃபுல்லாகவே மெயினாக நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் போனோம். இது எங்களுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 1500 எல்லாமே முடிஞ்சது, எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ முருகரோட அருளும் நாங்கள் கிடச்சிது. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம டைரெக்டாக பஸ்ஸு கிடையாது சென்னைக்கு. ஸோ 8:30 தான் லாஸ்ட் பஸ்ஸுன்றதுனால ஸோ இங்கேருந்து நம்ம டைரெக்டாக திருச்சி போயிடலாம். திருச்சியிலேருந்து நமக்கு நிறைய நைட்டில் ப்ரைவேட் பஸ் இருக்கும்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து திருச்சிக்கு நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு திருச்சியிலேருந்து நாங்கள் சென்னை பஸ் ஏறி மார்னிங் 9:00 நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது, எல்லாமே எங்களுக்கு பட்ஜெட்குள்ளே முடிஞ்சுது. ஸோ பட்ஜெட்டில் சென்னையிலேருந்து பயணிக்கு நம்ம எப்படி போயிட்டு வர்றது, பயணி அண்ட் கொடைக்கானலில் இருக்க பூம்பாறைக்கு எப்படி போயிட்டு வர்றதுன்ற இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.